எல்லாவற்றிற்கு மேலாக பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்வார்கள். இந்த அற்புதமான நிகழ்வை பொருள் கொடுத்து மட்டுமல்ல மனிதநேயத்தோடு கரம் கோர்த்து இழுக்கின்ற ஐஏஎஸ் அகாடமியினுடைய தன்னேரில்லா தலைவர், நிறுவனத் தலைவர் பெருமை மிகு ருசு ஐயா அவர்களை இந்த நேரத்தில் நான் வணங்கி மகிழ வேண்டும். அவர்கள் இல்லை என்றால் இந்த அற்புதமான நிகழ்ச்சி இன்று இங்கு இல்லை அப்படிங்கிறத நாம் சொல்ல வேண்டும். ஏன்னால் நான் கேட்டேன், அன்பிற்குரிய தம்பி சகோதரர் முனிஸ் அவர்களை நான் கேட்டேன், யார் இந்த நிகழ்ச்சிக்கு நம்மளுக்கு துணை நிற்கின்றார்கள், எல்லாரையும் இணைக்கிறீர்களே, இதற்கு பொருளுதவி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அதற்கெல்லாம் காரண கருத்தாவாக நம்மளுக்கு மனிதநேயத்தோடு கைகோர்க்கின்ற அன்பிற்குரிய ஐயா ரூசோ ஐயா அவர்கள்தான் முழு செலவையும் இதற்கு ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள்தான் இந்த நிகழ்ச்சிக்கு நடத்துவதற்கு உத்வேகமாக இருக்கின்றார்கள் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு பல இடத்துல பொருள் இருக்குது, கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. ஆனால் அவர்கிட்ட பொருள் இருந்தாலும் கூட அந்த மனிதநேயத்தோடு அந்த பொருளுதவியோடு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இந்த இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எழுச்சி நாயனாக இருக்கின்ற இந்த ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் நான் வணங்கி மகிழ்கின்றேன். அதோடு மட்டுமல்லாது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இங்கு வாழ்த்துறை வழங்கிய பெருமைக்குரிய நமது பாரதி குமார் ஐயா அவர்கள் இது எல்லோருக்கும் அறிமுகமானவர் தான். உண்மையிலேயே அவர் மாதிரியெல்லாம் ஒரு துடிப்பு மிக்க இளைஞர், அவரும் இளைஞர் தான், யாருமே வயதானவர்கள் இல்லை. வயது என்பது வயது முதிர்ச்சி என்பது அது மட்டும்தான், ஆனால் எல்லோருக்கும் அந்த உள்ளத்தில் நம்மளுக்கு இளமை ததும்பிக் கொண்டிருக்கின்றது. அந்த மாதிரி இங்கு வருகை தந்து பல்வேறு அறிஞர்களுக்கு விருது மட்டுமல்ல இளைஞர்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்ற, முதியோர்களை படைப்பாளர்களை அடையாளப்படுத்தி கொண்ட ஒரு அற்புதமான ஒரு படைப்பாளர் தான் பாரதிக்குமார் ஐயா அவர்கள். அவர்களையும் இந்த நல்ல நிகழ்வை ஒருங்கிணைத்து, அதாவது மனசுக்கு எவ்வளவுதான் கஷ்டம் வந்து துன்பங்கள் வந்து சேர்ந்துக்கிட்டு சொல்லுவாங்க, பட்டக்குடியே படும், பட்டக்காலே படும், கெட்டக்குடியே கெடும் அன்பார்கள். அவருக்கு பல்வேறு விதமான, ஏன்னா ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது என்பது ஒரு சாதாரண ஒரு பணியல்ல, நானும் இளையவன் தான். ஆனால் எத்தனையோ நிகழ்ச்சிகளை நானும் கண்டுபிடிச்சு எத்தனையோ பேர்கிட்ட இடியும் பாட்டும் வாங்கி கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நடத்துவது என்பது ஒரு சாதாரண ஒரு பணி அல்ல. அதை நடத்துவது என்பது எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க, சொல்லுதல் யாருக்கும் எளியவாம் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படிங்கிற இந்த சொல்லுதல் என்பது யாரெல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க, அதை நடத்தி பார்க்கணும், நடத்தினா தான் தெரியும் அதில் எவ்வளவு துன்பங்கள் இருக்கின்றது, எவ்வளவு இன்னல்கள் இருக்கின்றது, எவ்வளவு சந்தோஷம் இருக்கின்றது. எல்லாற்றையும் விட அந்த இன்னல்களையும் அழிக்கக்கூடியது அந்த சந்தோஷம். ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எவ்வளவு ஒரு முயற்சி தேவை என்பதற்கு சான்றாக இருக்கக்கூடியவர் தான் அன்பிற்குரிய தம்பி முனிஸ் அவர்கள். ஏனால் அவர் உண்மையிலேயே நீங்கள் பாராட்ட வேண்டும். ஏனால் காரணம் என்னவென்றால், அவர் இந்த நிகழ்ச்சிக்காக, இந்த நிகழ்ச்சிக்கு இல்லை, இந்த மாணவர்களை வளர்த்தெடுப்பதற்காக, நம்மளை அறிமுகம் செய்வதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த துன்பங்களுக்கு அளப்பரிய சுகமே இல்லை, அந்த அளவிற்கு அவர் உழைத்திருக்கின்றார். இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியை மிக திறம்பட, ஏன்னா அவருக்கு உடம்பு ஒரு பொருட்டல்ல, அந்த மனம் தைரியமாக நல்ல எண்ணத்தோடு ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்தால் எப்படியாவது நடத்தி அது தீர்ந்து விடுவோம், இதுதான் உண்மையானது. என்ன நடக்கின்றோமோ அந்த இலக்கை எட்டுவதற்கு இந்த மாதிரி வெற்றி ஐஏஎஸ் போன்ற அந்த அகாடமியெல்லாம் நம்மளுக்கு துணையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட முனிஸ் அவர்களையும், அவருக்கு துணையாக இருக்கின்ற தம்பி மணி அவர்கள், அதே போல தம்பி பலபாஸ்கர் அவர்கள், ஏனால் இவர்கள்லாம் அந்த இளந்தமிழர் இலக்கியப்பட்டவை, தமிழ் வளர்ச்சித்துறை வளர்த்தெடுத்த முத்துக்கள். ஏன்னா அதில் எந்த விதமான முத்துக்கள், நீங்களாம் முத்துக்கள் தான், நீங்களாம் சொத்துக்கள் எல்லாருக்கும். இந்த இளந்தமிழர் இலக்கியப்பட்டைக்கு இங்கு வருகை தந்துள்ள அனைத்து மாணவ செல்வங்களும் சொத்துக்கள், இங்கு வரவேற்புரை நல்கிய அதே போல இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வணங்க, தமிழ் சங்கமும் அதே போல்தான், எல்லா அமைப்புகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் வந்தோம்னா நம்மளை யார் என்பதை அடையாளப்படுத்த முடியும். அதே போல்தான் நாமளும் இன்னைக்கு ஒரு 15 வயசாச்சு, இன்னைக்கு தான் நம்மளை யார் என்பதை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடையாளப்படுத்தக்கூடியது இளந்தமிழர் இலக்கியப்பட்டறை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது, நன்றி மறப்பது நன்றன்று என்பதைப் போல நாமளெல்லாம் நன்றி மறவாதவர்களாக நம்மளுடைய திறமையை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான இந்த இளந்தமிழர் இலக்கியப்பற்றையை நாம் வளர்த்தெடுப்போம். எனக்கு நல்ல வாய்ப்பை தந்த இந்த அன்பு நெஞ்சங்களுக்கு நெஞ்சான்ற நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி, வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக விரிவாக உரையாற்றுவோம் என்று கூறி, நீங்களெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.